வீட்டில் மாலை அந்த தம்பி இருக்குது. ஒருவர் அவத்தலை பண்ணார், வேலைக்கு போயிட்டு தன்னை கூட்டிக்கிட்டு போய் சொல்லி இவர் ஓம்ன்ட்டு சொல்லியிருக்கார். அடுத்த நாள் அவர் வேலைக்கு போயிட்டார், ஏற்றுறன்னு சொன்னவர் ஏற்ற இல்லை, வேலைக்கு அவர் போயிட்டார். அங்கே போயிட்டு தான் யோசிச்சுருக்கிறார், டிரைவர் ஏற்ற இல்லைன்னு அவர் வந்து நிற்கிறார். நீங்கள் என்ன வந்து ஏற்றிக்கிட்டு போகணும்னு சொன்னீங்க, அப்புறம் வேறு ஒரு ஆளை ஏற்றிக்கிட்டு போனீங்கன்னு சொல்லி காவல்ன்றவர் சொல்லியிருக்கிறார். விளங்கு தான் சொல்கிறது. இப்போ நான் ஸ்டீவனை ஏற்றிக்கிட்டு போகிறேன் சொல்லியிருக்கிறேன். ஸ்டீவன் இப்போ ரொம்பல்ல நிற்கிறார், நான் சன்விகாலேருந்து வந்து கண்டிருக்கிறேன். இவர் ரொம்பல்ல என்னை பார்த்துக்கணும்னு நிற்கிறார், நான் போகிறதை இவர் பார்க்குறார். நான் நிப்பாட்டையில் காரேன், நான் ஓடிக்கிட்டு போகிறேன், ஸ்டீவன் என்னை பார்த்துறார். நான் வேறு இடத்துக்கு போய் சேர்ந்துட்டேன், அங்கே ஸ்டீவன் திரும்ப அங்கே வந்துட்டேன். வந்த உடனே ஸ்டீவன் என்னோட ஸ்டீவன் ஏற்றுறேன்னு சொன்னால் நான் மறந்துட்டேன். ரெண்டு அவர் யோசிக்க ஸ்டீவன் வந்து சொல்கிறார், எனக்கு நீங்கள் உங்கள் முன்னு குரலோட கதைச்சு கண்டு போனீங்க, உங்களை முன் சீட்லேயே ஒருத்தர் இருந்து கண்டு வந்தார் பக்கத்தில். ஆரப்பா நான் ஒரு தரையும் ஏற்றிக்கிட்டு போவே இல்லையேண்டு அவர் நான் சொல்கிறேன், நான் ஏற்றிக்கிட்டு போவே இல்லையேண்டு அவர் சொல்கிறேன். அப்போ யார் சீட்டில் இருந்து கதைச்சு கண்டு போனது, யார் சீட்ல இருந்து கதைச்சு போனது? நான் உங்களை திக்கற்றோராய் விடேன், நான் போய் இந்த பிதாட்ட கேப்பன் ஒரு பாவிய தருவார், அவர் தான் தேற்றலவாளர், சுலகத்தின் கடைசி பெரிய நம் சகல நாட்களிலும் உங்களோடையும் என்னோடையும் இருக்கிறதுக்கு தேவன் பரிசுத்தாவியை அனுப்பின நாள் தான் இந்த நாள். அல்லேலூயா! இது கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான நாள், இயேசு உயிரோடு எழும்பினது முக்கியம் தான். அதே வேளையில பரிசுத்தாவியானவர் வந்ததும் மிகவும் முக்கியமானது. பரிசுத்தாவை வராட்ட இன்றைக்கு கர்த்தருடைய திருச்சபை இல்லை. கர்த்தருடைய மனவாட்டி சபை எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? பரிசுத்தாவை அவர் கொடுக்கப்பட்ட அன்றைக்கு தான் கர்த்தருடைய மனவாட்டி சபைக்கு பர்த்டே. இன்றைக்கு எத்தனை பேர் பர்த்டே, ஹாப்பி பர்த்டே சொன்னீங்க கர்த்தருடைய மனவாட்டி சபைக்கு? தெரியாது உங்களுக்கும் இதுக்கு போது தெரியாம இருக்கலாம், ஏன்னா நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கு அறிஞ்சு கொள்ளுங்க. அல்லேலூயா! மொஷ்கன் கூட பிழையாத்தான் தன்னை நஷனடைய கொண்டாடுறான். சொத்தனமாய் சொத்தனமாய் அது பிழை, அவங்களுக்கு தெரியும், நான் அதைத்தான் கொண்டாடுறான். நோர்வேண்ட புஷ்டாக் வந்து சொத்தனமாய் இல்ல சாய்ஸ்னமாய். ஆனா இன்றைக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தருடைய பணவாட்டி சபையினுடைய பிறப்பு நாள் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்ட நாள். அல்லேலூயா! அதுதான் இந்த நாளை நாங்கள் கொண்டாடுறோம். அப்ப பரிசுத்தாவியானவர் இங்க வந்து நிறைய காரியங்கள் அவரை குறிச்சு சொல்லலாம். ஆனா நாங்க இன்றைக்கு பார்க்க போறது பரிசுத்த ஆவியானவருடைய பணி அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியங்களில சிலதை நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமான முழுக்க பார்ப்போம், நேரம் கொடுக்காட்டா நாங்கள் இடையில நிப்பாட்டி வேறு ஒரு நாளைக்கு பார்ப்போம். மிச்சத்தை ஒரு கொஞ்சத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அல்லேலூயா! அப்ப எத்தனை பேருக்கு தெரியுது கர்த்தருடைய மனவாட்டி சபை எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? கர்த்தருடைய எண்ணத்துக்காக பரிசுத்தாவியாக கொடுக்கப்பட்டார். பரிசுத்தாவை யார் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் இல்லையா, கொஞ்சம் விளங்கி இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா! ஆமென். முதலாவது நாங்கள் பார்ப்போம் பரிசுத்தாவியானுடைய பணிகளில் எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஒரு கொஞ்சத்தை நான் எழுத்து வந்திருக்கேன், கர்த்தர்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். யோவான் சுவிசேஷம் 14:16 நாங்கள் ஒருவர் எடுப்போம். இன்னொரு அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:3 வாசிக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். முதல்ல நாங்கள் வாசிப்போம் யோவான் சுவிசேஷம். யோஹன்னஸ் ஃபியூட்டன் தட்ஸ் சைஸ். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஆமென். ஆமென். யாரில் பைபிள் கொண்டு நீங்களோ அப்போ நீங்களும் வாசிங்க. மாறி மாறி என்ன நான் சொல்லுவேன், ஒவ்வொரு தடவை சொல்லிக்க வாசிங்க. முதலாவது யாகில் வாசிங்க, அடுத்தது வாசிங்க யோஹன்னஸ் கேபிட்டல் ஃபியூட்டன் வெர்ஸ் சைஸ்ன். திருப்பி வாசிங்க கஸ்தூரி, அந்த பிள்ளை எடுக்கட்டும். கேக்கிறியா வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு. இது இயேசு சொல்லுகிறார். யாருக்கு சொல்லுகிறார்? தன்னுடைய சீசர்களுக்கு தான் சொன்னார். ஒளிய அங்க இருந்த எல்லாருக்கும் சொல்லல, பிலாத்துக்கும் சொல்லல. இயேசு தன் நேசிக்கிறவர்களை அவர்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறவர்கள். அன்றைக்கு சீசர்மாருக்கு தெரியாது தாங்கள்லாம் இயேசுக்கு உயிரை கொடுக்கணும்னு தெரியவே தெரியாது. அன்றைக்கு பின்னால் சும்மா போகிறது மாதிரி கூத்தாடிக்கன்னு சும்மா பின்னால் போனது. ஆனால் இயேசு செய்ததை பார்த்தாங்க. அல்லேலூயா! பரிசுத்தாவி வந்தபோது பெரிய காரியங்கள் செய்யப்பட்டது. வாசிங்க ஜாகிர். தமிழ் பைபிளில பரிசுத்தாவி நாங்களோட வேண்டிக்கொள்வோம். உங்களுக்கு தேற்றரவாளர் நொஸ்கில வந்து தாஸ்மன். தாஸ்மன் என்ன? உங்களுக்காக கதைக்கிறவர். கதைக்கிறவருக்கும் என்னென்னு சொல்லப்படுது தமிழில? தேற்றரவாள். தேற்றரவாள்னா மடியில போட்டு கையில வச்சு தாளார் அப்படி என்று எங்களை தமிழ்ல எடுத்துக்கொள்ளலாம். தாஸ்மன் போஷுவாரர்,
உங்களுக்காக வாதாடுகிறவர், உங்களுக்காக கதைக்கிறவர், அல்லேலூயா. நொஸ்கில உங்களுக்காக வாதாடுகிறவர், தமிழில உங்களை தாளாட்டுகிறவர், மொத்தத்துல பரிசுத்தாவியானவர் எங்களுடைய பிரயோஜனத்துக்காக மறுபடுத்தப்படுகிறதுக்காக நான் பரலோகம் போறதுக்காக இந்த உலகத்திலே என் ஆண்டவர்களுக்கு தந்த இந்த பரிசுத்த வாழ்க்கை நான் ஜெயம் எடுக்கிறதுக்காக என்னுடைய மாமிசத்தினால முடியாது, தேவனுடைய ஆவியினால முடியும். அதான் ஆண்டவர் சொன்னால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே, கர்த்தருடைய ஆவியினால கூடும். அப்போ சொல்ல இயேசுவை பார்த்து கேட்டு, ஆண்டவரே இது யாரால முடியும், இது என்ன உங்களுடைய உபதேசம் கஷ்டமா இருக்குது. ஆண்டவர் சொன்னா, இது உங்களுக்கு கஷ்டமா? மனுஷகுமாரன் பரலோகத்துக்கு ஏறி போறதை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? மனுஷனால எது கூடாத, அதனால கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளியாதா, அந்த வார்த்தையில இருக்கிற எழுத்து ஒளியாதா, அழியாதா, அந்த எழுத்துல இருக்கிற சிறு உறுப்பு கூட ஒளிந்து போகாதா. அதனாலே ஆண்டவர் தான் சொன்ன வார்த்தையை நிலை நிறுத்தினார். ஆமென். அப்ப தாஸ்மான் எங்களுக்காக போஷுவார பண்றது, எங்களை போஷுவார், கிராத்திஸ் போஷுவார். நோர்வேல நீங்கள் உங்களுக்காக கதைக்கிறதுக்கு லோயர் அப்படிச்சா காசு கட்ட வேணும், அப்படி இல்லட்டா உங்களோட வருமானம் மிகவும் லோவா லாவா இருக்க வேணும், இருந்தா தான் அரசாங்கம் உதவி செய்யும். இதுக்கெல்லாம் நீங்க காசு கொடுக்க தேவையில்லை, முழங்காலையோ மனசுலயோ உண்மையா ஆண்டவரை நோக்கி உண்மையா கேட்டீங்கன்னு சொன்ன அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மோசை காண்டவர் இன்னைக்கு சும்மா மோசை சொல்லுது, மோசைக்கு கர்த்தர் சொல்ல இதை சொல்லுன்னு சொல்லி மோசை சொல்லுது, நீங்க சும்மா இருப்பீங்க உங்களுக்காக கர்த்தர் யுத்தம். இன்று காண்ற எகிப்தியனை நீ காண மாட்டீங்க. மோசே எனக்கு ஆச்சரியம், மோசே என்னன்னு சொல்லுது, அவ்வளவுக்கு மோசைக்கு விசுவாசம், அழிந்து போற மகிமை உள்ள மனுஷனாகிய மோசைக்கு அவ்வளவு விசுவாசம் இருந்தா, தேவன் தன்னுடைய ஆவியை தந்திருக்கிற எங்களுக்கு ஆவியின் வரங்களின் உறைவிடமாகிய தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறபடியால மோசைக்கு இருந்த விசுவாசத்தை விட எனக்கு பெரிய விசுவாசம் இருக்கணும். இருக்குதா? அதான் கேள்விக்கு கதைப்போம் கைதட்டுவோம் எல்லாம் செய்யறோம், கிரிகையில மாத்திரம் நாங்கள் லோ, ஆனா சத்தத்துல ஹை. ஆமென். ஆனா இன்னைக்கு தலை கீழா இருக்கிறத ஆண்டவர் தலை மேலாய் மாற்றுவாரா? ஆமென். வாசிங்க அப்போஸ்தல யானி, அப்போஸ்தல யானி 2:3 சீவன் வாசிங்க, முதல் லஜினி வாசிங்க. எல்லாமும் அக்னிமயமான நாவுகளைப் போல இருந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருத்தர் மேலும் வந்து அமர்ந்தது. என்ன சொல்றார் அவர்? அல்லேலூயா. வடிவில இருக்கிறது வந்து அவர்கள் மேல, தமிழ்ல அவர்கள் மேல அமர்ந்தது. அது என்னதுக்கு நாக்கு வடிவில் வந்தது? இல வடிவில் வந்திருக்கலாம், மூக்கு வடிவில் வந்திருக்கலாம், மனுஷ உறுப்பு பிரிந்திருக்கிற நாவு போல நெருப்பு தணல் வந்து நெருப்பு வந்து தலையில அமர்ந்தது. அந்த நெருப்பு வந்தால் சுடும். ஏசப்பா அக்னிமயமானவர், ஒன்று கிட்ட நெருங்க முடியாது. ஆனால் ஏசப்போட இருக்கிற மனுஷனுக்கு ஒன்றுமே செய்யாது. அல்லேலூயா. சிங்கத்தின் குகையில தானியில கொண்டு போட்டார்கள். சிங்கம் என்ன செய்யும்? பிச்சு புடுங்கி போடுமே. நான் அதுக்கு சிங்கத்துக்கு ஒழுங்கா சாப்பாடு போடுறேன் இல்லை, அந்த நாளையில ஏன்னா அதை பசியோட வச்சிருக்கிறது, என்னத்தை போட்டாலும் அவனை உயிரோடையே விடக்கூடாது, புடுங்கி எடுத்து நாசம் பண்ணிடணும்ன்றதுக்காக சிங்கத்துக்கு ஒழுங்கா சாப்பாடு கொடுக்காம பசியோட வச்சிருக்கிறது. தானியில கொண்டு போடக்கலையே அது பாஞ்சு பிடிச்சு நொறுக்கி இருக்க வேணும். ஆனா ஒழுங்கே இல்லை, ஒழுங்கே இல்லை. இருக்கிறவர் பெரியவரா இருப்பாரா இருந்தா, சர்வ வல்லமை உள்ளவர் எங்களோட இருப்பாரா இருந்தா, ஒன்றுமே இருக்காது, உனக்கு எதிராக எழும்புற ஆயுதம் வாய்க்காது என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அக்கினி என்னதை குறிக்கிறது? பரிசுத்தமாக்குறது குறிக்கிறது. நாக்கு வடிவில் எழுதப்பட்டிருக்கு, என்ன அதனுடைய அர்த்தம்? அதான் கேட்டேன். பல்லு வடிவில் வந்திருக்கலாம், மூக்கு வடிவில் வந்திருக்கலாம், விரல் வடிவில் வந்திருக்கலாம், நாக்கு வடிவில் வந்தது. பேச்சில வல்லவர்கள், சுவிசேஷம் சொல்றதுல வல்லவர்கள், பிசாச துரத்துறதுல வல்லவர்கள், சத்தியத்தை கதைக்கிறதுல வல்லவர்கள், வார்த்தையினால ஆண்டவர் தம்முடைய வல்லமுள்ள, எபிரேயரின் புஸ்தகம் 3 எழுதப்பட்டிருக்க கர்த்தர் தம்முடைய வல்லமுள்ள வார்த்தையினால சகல அண்டசராசனங்களையும் அடக்கி ஆளுகிற தெய்வம். அந்த அதிகாரத்தை கர்த்தருங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்ற அர்த்தமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் நாக்கு வடிவில அக்கினி வந்து அவர்கள் மேல அமர்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ ஆவியானவர் அதனுடைய அர்த்தம் என்ன? எங்களிடத்துல நம்மோடு, நம்முடனே
வாழுகிற தெய்வம். அவர் வந்து அமர்ந்ததுடைய அர்த்தம் எங்களுக்குள்ள வாழுகிற தெய்வம். பரிசுத்தாவியார் வந்துட்டாருன்னா அவர் போறது எப்பன்னு சொன்னா அவரா போக மாட்டார், இயேசுதான் வந்து குடிக்கணும் போகணும். அது மட்டும் அவர் எஞ்சியே இருப்பார். பாருங்க அந்த பரலோகத்துல அவருக்கு என்ன குறைவு, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களோட வந்திருக்கிறாருன்னு சொன்னா அதை நாங்கள் வாசித்தோம். தீர்த்து 3:4 நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயை மனுஷர் மேலுள்ள அன்பு. அல்லேலூயா, மனுஷர் மேலுள்ள அன்பு. அல்லேலூயா. அதனால ஊர்ல எங்களை தமிழாக்கள் சொல்லுவேன், பொக்குள் கொடி பந்தம் அறந்து போகாதுன்னு சொல்லுவேன். என்னோட தெரியும் பொம்பளைகளுக்கு எல்லாம் கடைசி நேரத்தில் புருஷனோட சண்டை பிடிக்கிறது பிள்ளையை நம்பி இருக்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு பழமொழியை உருவாக்கி வச்சுருது. பிள்ளையை நம்பி இருக்காதீங்க, கத்தரை நம்பி. அல்லேலூயா. கத்தரை நம்பி இருங்க, புருஷனை நம்பி இருக்காதீங்க, மனுஷியை நம்பி இருக்காதீங்க, பிள்ளை ஒருதனையும் நம்பி இருக்காதீங்க. ஆனால் கத்தருக்குள்ள நம்புங்க. அல்லேலூயா. கத்தருக்குள்ள நம்புங்க. கத்தரை முன்னுக்கு வச்சுனாலும் நம்புங்க, மற்றெல்லாம் சரியாயிருக்கும். கத்தரை விட்டுட்டு மற்றது என்னத்தையும் நம்பினீங்க, நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்னன்னு வேதம் கேட்குது. நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்னென்று சங்கீதம் நினைக்கிறேன் கேட்குது. அங்கே வேறு ஒரு இடத்துல பார்த்து சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தரே என் நம்பிக்கை. ரெண்டாவது காரியம் யோவான் 14:26 அப்படியே யோவானில் வச்சு கொடுங்க, அதுதான் நம்ம வாசிக்க போகிறோம். யோவானஸ் ஃபியூட்டன் ஷியூ செக்ஸ் யாரெண்டாலும் எடுத்தாக்கணும் அதை வாசிங்க. நொஸ்கண்டாலும் சரி, நொஸ்கண்டாலும் சரி, தமிழ்நாடாலும் சரி, எடுத்தாக்க வாசிங்க. என்னவா எங்களுக்கு போதனை செய்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதோட சேர்த்து இயேசு சொன்ன காரியங்களை எங்களுக்கு நினைவுபடுத்துகிற தெய்வம். இரட்சிப்பை பெற்றுக்கொண்டா தானே கவனமாய், பாவ மன்னிப்பு கேட்டால் தானே இனிமேல் அதை செய்யாத, அங்கே போக வேண்டாம்னு சொன்னான் தானே போகாத, அதை தொடாது என்று சொன்னான் தானே ஞாபகம் இருக்கா தொடாத. அல்லேலூயா. படி என்று சொன்னான் தானே, ஒழுங்காக படின்னு சொன்னான் தானே, படித்தபடியால் நான் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். படிக்க இல்லைன்னு சொன்னால் அவர் என்னத்தை சொல்கிறார், ஞாபகப்படுத்த முடியாது. நாங்கள் நினைக்கிறது கத்தாவே தாரும் தாரும் தாரும், நான் எக்ஸாம் எழுத போகிறேன், எழுத போகிறேன், எழுத போகிறேன், எழுத போகிறேன். ஆண்டு சொல்ல நீ படிச்சிருந்தா தானே நான் உனக்கு ஞாபகப்படுத்தி தாரு, நீ படிக்காம தாதா தாரும் தாரும் தாரம் என்னத்தை தாரது, என்னத்தை தாரது, இருந்தால் தானே கொடுக்க முடியும். ஆண்டு சொன்ன இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படுமா, ஞாபகம் இல்லாதும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே ஞாபகம் வச்சு மறந்து போயிடும். அல்லேலூயா. ஒழுங்காக வேதத்தை வாசித்து படித்தா எக்ஸாமுக்கு போனோடனே பேப்பரை பார்த்தோம் கையை வச்சது, ஏசப்பா இதில் அவங்களுடைய நாமத்தினால எழுதி செய்ய மாட்டேங்கிற உதவி செய்யுங்க ஞாபகப்படுத்தி தாங்கிட்ட பார்த்த உடனே என்ன பார்த்த உடனே வாரது, வீட்டை இருக்கவே சொப்பனத்துல ஆண்டவர் காட்டுவார், எனக்கு காட்டுங்கட்ட. அல்லேலூயா. நான் முதல் முறை எனக்கு தியாலஜி ஸ்கூலில் எக்ஸாமுக்கு சரியாக பயந்து போயிருந்தேன், உண்மையாக நான் பயந்து போயிருந்தேன். எக்ஸாமுன்ட்டு ஹைஸ்கூலில் யூனிவர்சிட்டி நாங்கள் படித்த போது அப்போ அது யூனிவர்சிட்டி, இப்போ தான் அது ஹைஸ்கூலில் மாத்திரம். அப்போ ஒரு நாள் நான் அப்படியான எக்ஸாம் ஒன்றும் எடுத்ததே இல்லை, எக்ஸாம் ஒன்று நடுக்கம். என்ன வித்தியாசம், ஒரு வித்தியாசமும் இல்லை வீதரகுண ஸ்கூல் எக்ஸாமுக்கும் அந்த இதுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன, வீதரகுண ஸ்கூலில் 35 கேள்வி வேறும் அல்லது 30 கேள்வி வேறும். நொஸ்கண்டு சொன்னால் 5 காரியம் தருவார், அது 3-4 காரியம் தருவார், ஒன்றை வெல்க பண்ணணும். ஹைஸ்கூலுக்கு யூனிவர்சிட்டிக்கு போனால் 2-3 கேள்வி தருவான், அதில் ஏதாவது ஒன்றை 2 பொதுவாக 2 கேள்வி அதில் ஒன்றை தான் நீங்கள் வெல்க பண்ணணும், நிறைய சாய்ஸ் பண்ணிடலாம். வீதரகுணம் ஸ்கூலில் 30 கேள்வி வேறு, 2 பிழைச்சாலும் 28 வச்சு பாஸ் பண்ணிடலாம். ஹைஸ்கூல் வீதரகுணம் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி, சில வழியில் சில பாடத்துக்கு ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு நீங்கள் கட்டாயம் பதில் எழுத ஆகியே ஆக வேணும். அதை வச்சு தான் உங்களுக்கு முழுமையான மார்க்ஸையும் அவங்க கணக்கிடுவாங்க. இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை, 2 இடத்துலையும் ஒரே கேள்வி தான். அல்லேலூயா. அப்போ எங்களுடைய ஆவியானவர் என்ன செய்கிறார், எங்களோட கூட இருந்து எங்களுக்கு ஞாபகப்படுத்தி தருகிறவரும் நினைப்பூட்டுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது 3வது காரியம் யோவான் 15:26 15:26 யாகில் வாசிங்க முதல்ல நோஸ்கில் 15:26 வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இங்கேயும் தமிழ்ல சத்தியாவி தேற்றரவாளன் தான் எழுதப்பட்டிருக்குது. அங்க நொஸ்கில தால்ஸ்மான் உங்களுக்காக பரந்து பேசுகிறவர்,
உங்களுக்காக உங்களுக்காக பரந்து பேசுனா உங்களை குற்றப்படுத்துறதுக்கு முன்னா உங்களுக்கு அவர் போஷுவார் பண்ணுவார். அல்லேலூயா. பிசாசு அங்கே போய் இயேசப்பாடைய சமூகத்தில் என்ன செய்வான், இவன் இப்படி செய்தவன், அவர் அப்படி சொன்னவர் என்று சொல்லி அங்கே குற்றப்படுத்துவார். ஆவியானவர் அங்கே நிற்பார். நான் விசுவாசிக்க இந்த வார்த்தையின்படி, அல்லது இந்த பூமியில் கூட நடக்கிற காரியத்தில் அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுறான். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நான் முதல் முதல் இலங்கைக்கு போன போது இமிக்ரேஷனில் இலங்கையில் இந்த பாஸ்போர்ட்டை பண்ணி பார்த்து போட்டு இப்படி என்ன பார்த்தான், பாஸ்போர்ட்டை தூக்கி இப்படியே போட்டான் மேசையில். மேதை உயர அவன் மேசையும் அப்படி தான் செய்து வச்சிருக்க, தெரிஞ்சா கீழே விழாதபடி மூளைக்கு போய் பாஸ்போர்ட் விழுந்தது. நாங்கள் தள்ளி நின்றுன்னு சொன்னால் மனம் நடிஞ்சு அளப்பாக தான் ஆட்கள் போய்க்கிட்டு இருக்கிறேன். நானும் நின்று யோசிச்சுக்கணும், நாங்கள் ஒரு பக்கம் நடக்கும் தானே. எத்தனை 96 நெத்து நெத்தி ஷூ 97 அங்கே முழி பிதுங்கினாலே கொண்டு உள்ளுக்கு போட்டுடுவாங்க. அப்படியான யுத்த காலம், யாழ்ப்பாணத்துக்கு போக முடியாது, தரப்போக்குவரத்து இல்லை, ஃப்ளைட் போய்க்கிறது அதையும் அடித்து விழுத்தினபடியால் அதுவும் இல்லை, ஒரு தொடர்பும் இல்லை, டெலிஃபோன் தொடர்புகளும் இல்லை. அந்த காலம் இப்படி இருந்திருக்கும். நான் சைட்டில் இப்படியே நின்றுக்கண்டு நிற்கிறேன், நான் பார்த்து பார்த்துக்கண்டே போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தரா அவனை அடிச்சு அடித்து விட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் நின்று யோசிச்சு போட்டு கத்தாவை இப்படி எனக்கு செய்கிறாங்க, நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளுங்க, எனக்கு உதவி செய்யும்படி கத்தர் கட்டளிட்ட தேவ தூதர்கள் இந்த அதிகாரியை சந்திக்கும்படி இந்த காரியத்தை எனக்கு செய்து தரும்படி நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளை எழுதுறேன்னு சொல்லி போட்டு ஒரு ஆளை போக விட்டு இந்த காலம் இன்னும் கொஞ்சம் வாட்ஸ் ரோங் வித் மை பாஸ்போர்ட் என்று கேட்டேன். என்ன பிரச்சனை இந்த பாஸ்போர்ட்ல என்று கேட்டேன். அந்த மனுஷன் என்னத்தை என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது. என்னை பார்த்து இப்படி மேலேயும் கீழையும் பார்த்தான், எடுத்தான், ஒரு கதையுமே அடித்தான், தந்தான், நான் போயிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீங்க கத்தர் உங்களுக்கு. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம், எங்களுக்காக யுத்தம் பண்ணுறது மாத்திரமல்ல, 15:26 என்ன செய்கிறார், இயேசுவை குறித்து எப்பொழுதும் சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். 15:26 திரும்ப வாசிங்க தமிழ்ல. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்தி ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்ப பரிசுத்த ஆவியான இந்த பூமியில வந்து எங்களுக்கு இயேசுவை குறித்து தான் சாட்சி கொடுத்துக்கொண்டே இருப்பார். பிதாவை குறிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கு நாம், இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, அவங்க செய்யட்டும், பிரச்சனை இல்லை, நாங்க அப்படி செய்யறது இல்லை. பிதாவே சொன்னார், அவருடைய குமாரன் ஆகிய இயேசுவின் நாமத்துல தான் நீ பெறவும். அந்த சீலின் மேல இருந்தா தான் பரலோக கதவு திறக்கும். பரலோக கதவு என்ன திறக்கிறது, கதவுக்கு முன்னுக்கு இருக்கிற வாசல்ல இருக்கிற தேவதூதன் விட மாட்டான். அல்லேலூயா. இயேசு என்ற சீல் இருந்தான்னு சொன்னா அங்க நீங்க வருகிற போது இங்க சலூட் அடிப்பாங்க. அண்ணா ரைட். என்ன சிங்களத்துல என்ன சொல்றது, உள்ளுக்கு போன்றதுக்கு என்ன சொல்றது, போங்க போட்டு ஹரி என்ன ஜண்டை 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 என்ன பாச கதைக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஜண்டை ஜண்டை போங்க போங்க கோ கோ இல்லுக்கு போன்னு சொல்லி அங்க வரவே ஒதுங்கி நிற்பான். அல்லேலூயா. டிவியில் நீங்க பாக்குறது இல்லையா, எங்கட கொங்கன்மே பெரியாக்கள் எல்லாம் போகிற போது என்ன செய்யறாங்க, ஆமிக்காரர் புருஷக்காரர் என்ன அவங்களுக்கு பக்தர் மேல என்ன செய்யறாங்க, இப்படி நிக்கிறாங்கன்னா வேற ஒரு அடி பின்னு கெடுத்து அப்படி வச்சுட்டு அப்படி நிற்பாங்களேங்க. இது என்ன, அங்க பரலோகத்துல போய் பாருங்க, அங்க போறதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டவர் தான் தேவாவியானவர். அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை வழி நடத்துற நல்ல துணையாளர். ஆமென். 4வது காரியம் யோவான் 16:7-11 வரையில யோவான் சைசன் சீவ் டில் எல்வா. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்துணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாத படிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நொஸ்கிலே எப்படி இருக்கணும், ஸ்டீவன் வாசிங்க யோஹன்ஸ் 16 சைசன் சீவில இருந்து எல்வா மட்டும் நொஸ்கிலே எப்படி இருக்கணும். Like well see at the sanetten that till the best for the record boat for we see ikke call boat kommer ikke talsmannen til dere men hvis jeg går bort skal jeg sende han til dere. Når han kommer, skal han overbevise verden om synd og om rettferdighet og om dom. Om synd, fordi de ikke tror på meg. Om rettferdighet, fordi jeg går til min far og dere ikke ser meg lenger. Om dom, fordi denne verden fyrstes er dømt.
ஆமென். அங்கேயும் தாலஸ்மன் தான் எழுதப்படுறது. எங்கட பைபிள் தான் தமிழில் தான் தேற்றவாளன் தாலாற்றவர் பாராற்றவர்னு அன்பை குறித்து எழுதப்பட்டிருக்குது. அங்கே வந்து உங்களுக்காக போஷுவாரம் பண்ணுறவர், உங்களுக்காக பறந்து பேசுகிறவர் இல்லையா, அங்கே அப்படி எழுத. அப்போ இந்த வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் செய்கிற அடுத்த காரியம் என்னவென்று சொன்னால், நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், உலகமாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பாவத்தை நீதிய நியாய தீர்ப்பை குறித்து அடிச்சு சொல்லுகிறவர், அல்லேலூயா, கண்டித்து உணர்த்துகிறவர், அல்லேலூயா. பிள்ளையண்டா பிள்ளை, சரியண்டா சரி, பிள்ளையண்டு சொல்லிட்டாரோ ஆண்டவரே என்று முழங்கால் படிக்கிட்டா மன்னிப்பார். விபச்சாரம் செய்தவனே ஆண்டவர் மன்னிச்சார். யாரை சொல்றார்? சங்கீதம் 51, கத்தாவே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய பரிசுத்தாவிய என்னிடத்திலே இருந்து எடுத்துக்கொள்ளாமலும், கிருபியாயிரும் என்று கேட்ட விபச்சாரம் செய்த விபச்சாரக்காரன் செய்த ஒரு ஜபம். சங்கீதம் 51, அவனையே மன்னித்த கர்த்தர். கர்த்தர் மன்னிச்சதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசியை கொண்டு, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தீர்க்கதரிசிகள் ஊடாக பேசுறவர் இல்லையா, அதான் யோவேல் அங்கே எழுதப்பட்டிருக்குது இல்லையா. அப்ப தீர்க்கதரிசியை கொண்டு தேவ ஆவியானவர் தேவனுடைய சித்தத்துக்கு நீ எதிராக இருக்கிறாய், தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக நீ பாவம் செய்கிறாய் உணர்த்தின போது, உடனே அவன் தன்னுடைய ஆசனத்தை விட்டு, தன்னுடைய ராஜ சமூகத்தை விட்டு இறங்கி, தன் ராஜான்றதை கூட நினைக்காமல் இறங்கி தேவனுக்கு முன்பாக தன்னை தரைமட்டம் தாழ்த்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசுவை பூமிக்கு வந்தான். அல்லேலூயா. பாவியா இருக்கிற எந்த மனுஷனுக்கு மன்னிப்பு உண்டு. இயேசுவை நோக்கி பார்த்தா, தேவனை நோக்கி பார்த்தா இல்ல. தேவன் சொல்ல, நான் அங்க கொடுத்துட்டு நான் அங்க போ. அல்லேலூயா. அம்மாட்ட காசை கொடுத்துட்டு ஜினிகிட்ட போய் காசை கொடுத்தா, ஜினிகிட்ட அம்மாட்ட தான் ஒரு சாமானை கொடுக்குறேன் வைக்க சொல்லி, நான் பிறகு அடுத்த நாள் போய் ஜினிகிட்ட போய் கேட்குறேன், நான் வச்ச சாமானை தாங்கினா ஜினி சொல்லு, என்ன சொல்லு? எனக்கு அது தெரிஞ்சிருந்தா சொல்லு, நீங்கள் என்ன தெரியல, அம்மாட்ட கொடுத்தனீங்க, அம்மாட்ட போய் வேண்டும், அவள்கிட்ட தெரியாட, நீங்கள் எப்போ தந்துனீங்க? இது நாங்கள் கதைக்கிற கதை. ஆனால் தேவனிடத்தில் கேட்டால் அவர் சொல்லணும், அங்கே போ. இயேசுவாங்க போகவே முடியாது தேவனிட்ட, பிறகு இந்த தேவனிட்ட போய் கேட்கறது. அல்லேலூயா. இங்க இருந்து நாங்க முழங்கால் படிட்டு இயேசுவே என்ற அந்த இயேசு என்ற பெல்ல பிடிச்சு அடிக்க வேணும். இயேசு என்ற அந்த நாமத்தை நான் அறிக்கை பண்ண வேணும். போன பார்த்தோம், இதயத்துல விசுவாசிக்க வேணும், வாயினால அறிக்கை பண்ண வேணும். நினைச்சு பாருங்க, நீங்க எல்லாம் இப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி இதுக்குள்ள வந்தீங்க, எப்படி இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்க, எப்படி பிதாவாகிய தேவனை இயேசுவ தேவ ஆவி இந்த சத்தியத்தை எப்படி அறிஞ்சு கொண்டீங்க? சும்மா ஏதோ பைபிள் வாசிச்சோட அறிஞ்சமா? இல்ல, இயேசுவின் நாமம் சொல்லாம நீங்க பைபிளை வாசிச்சாயின, டவுன்லோட் பண்ணி கம்ப்யூட்டர்ல வாசிச்சாயின, டெலிபோன்ல வாசிச்சாயின, இயேசுவேன்னு சொல்லி நீங்க மனசார உண்மையாய் கூப்பிடும் வரையில ஒரு வழிபாடும் உங்களுக்கு வராது. ஒரு வழிபாடும் வராது. கதை புத்தகம் வாச்ச மாதிரி ட்ராகத்தோடு கூட நாங்க வாசிக்க மாட்டோம் பைபிள. இயேசுவனுடைய நாமம் சொன்ன போது என் ஆவியானவர் கிருக நடப்பார். கொனெக்ஷன் கொடுப்பார், உடனே சும்மா செல்லிக்கிறேன். அங்கே இயேசுவுக்கு உடனே டெலிஃபோன் போயிடும். இயேசு உடனே எடுத்து, ஹலோன்னு, நான் எங்கட